Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ லான்ச் ஆகிட்டாரு நம்ம சர்வரில். ஆக்சுவலாக இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லேயும் ஒரு ரெண்டு டைம்னே மூணு டைம் வாங்கி விளையாடி பார்த்துட்டேன். பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் 100 டைமண்ட் டாப் அப்பில் இவ்வளோ சீப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம்பா கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆலாக் வந்து எவ்வளோ காஸ்ட்லியே கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கே எவ்வளோ காஸ்ட்லி ஃபேடட் வீலில் கொடுத்தாங்க. பட் ஃப்ரீ ஸ்பின்ல கிடச்சிச்சு தான், பட் இருந்தாலும் அது காஸ்ட்லி தானே. அப்படி பார்க்கும்போது இந்த க்ரோனை வந்து சீப்பாக தான் கொடுத்துருக்காங்க, வெறும் 100 டைமண்ட்ஸ் ரீசார்ஜ். ஆக்சுவலாக இது 100 டைமண்ட்ஸ் ரீசார்ஜ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதோட கேம் பிளேஸ் இதை வாங்கி காட்டியாச்சு, பட் இருந்தாலும் நம்ம சர்வுக்கு வரும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒன்று வாங்கிக்கணும் இல்லையா, அதுதான் திறமை. ஸோ 100 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா தலைவர் கிடைப்பார். ஸோ 300 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது லெஜெண்டரியான்னு தெரில, நல்லாயிருக்கானே தெரில எனக்கு முதல்ல, பட் சீனருக்கு கொஞ்சம் நிறைய சர்வரில் பார்த்தேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 500 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பண்டிலே கிடச்சிருமா. பண்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அநேகமாக லெவல் அப் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு மேட்ச் முடியும் போதும் ஸோ இந்த பவர் செல் வந்து விழும். ஸோ அந்த கியூப் அப்படின்றது, ஸோ அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேட்ச் முடியும் போது அந்த கியூப் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக எங்கிட்ட 5 இருக்குது, இன்னும் 5 வந்து 5 மேட்ச் விளாண்ட போதும் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். கிரேசி செல் இதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே கைஸ், ஸோ இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வருது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் சின்னதாக ஹலாக் கிவ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹலாக் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா indiangamers.tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் சின்ன சின்ன கேம் விளாட மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும், பெட்டு கட்டிலாம் விளாட தேவையில்ல. லாகின் பண்ணும்போது 20 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ரோனோ கேரக்டரோட ரீசார்ஜ் ஈவெண்ட் ஓடிக்கிட்டு. ஸோ அது மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் இது மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணி கண்டிப்பாக சம்பாதிச்சிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது டேரெக்டாக நீங்கள் பேடிஎம்லேயும் வித்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் போய் சர்ச் பண்ணி பேடிஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேடிஎம் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஆப் கூட, ஆப்பில் வெப்சைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ரீசார்ஜ் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேரெக்ட் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ஸ்கிரைப் இதில் வந்து ரீசார்ஜே பண்ணுறதில்ல நான் இந்த டாப் அப் சென்டரில். எதுன்னு கேட்டால் டைமண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தராங்க. எவ்வளோ டைமண்ட்ஸ் கம்மியாக தராங்க அப்படின்னா 10 டைமண்ட் கம்மியாக தராங்க. ஸோ அதனால் நான் பண்ணுறதில்ல. ஓகே, பட் கேம்ஸ் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன்லாம் தேவையில்ல கைஸ். அது நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிலேயே பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ இதில் பண்ணும் 80 ருபீஸ் டாப் அப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேடிஎம் இருக்கணும் பட் இதுக்கு, ஸோ அதனால் நீங்களே யோசிச்சுக்கலாம் பேடிஎம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ப்ராசஸிங்னு வருது. ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம தலைவரை கொடுக்க போகிறாங்க. எங்கே கொடுக்கல, டேய் ரீசார்ஜ் பண்ணினடா, ஏய் டைமண்ட் அமுச்சிட்டேன்டா, எங்கடா கேரக்டரை காணோம், ஏன்னா இன்கம்ப்ளீட்னு வருது. ஓகே ரைட்டு, 200 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் பட் ஏன் இன்கம்ப்ளீட் வருதுன்னு சத்தியமாக தெரில, மேபி பக்கு போல் இருக்கே. ஸோ எல்லோரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனால் பக்கு போட்டானுங்களா, டே டே ஆல்ரெடி பண்ணிட்டேன்டா ரீசார்ஜ், இதுக்கு மேலே என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியாது, கமான் கைஸ் எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ 243 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ 100 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 120 டைமண்ட்ஸ் வந்து மெம்பர்ஷிப்பில் எடுத்தேன். ஸோ இன்னும் 100 டைமண்ட்ஸ் இப்போ ரீசார்ஜ் பண்ண உங்கள் கண்ணு முன்னாடி தான். பட் ஏன் கேரக்டர் தரல, எங்கடா கேரக்டரு, எங்கள் கேரக்டரு அப்படின்னு கேட்பேன். ஸோ எத்தனை பேருக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கேரக்டர் இன்னும் வரல, மேபி பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் என்ன எடுக்குது. ஆக்சுவலாக அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க, பட் ஏன் கொடுக்கல. ஓகே ஒரு தடவை போயிட்டு இந்த டாப்அப்பில் வந்து பண்ணி பார்த்தாலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்அப் ஒரு தடவை பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க, மேபி சம் பக்கால் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், அவங்களோட ஒரிஜினல் ஸ்டோரில் கூட போய் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் பட் இப்பயும் கொடுக்கல அப்படின்னா நல்லா டென்ஷன் ஆகிடுவேன். ஏய் கொடுத்துருங்கடா, பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ டைமண்ட்ஸ் எங்கடா, டே டைமண்ட்ஸ் எங்கே, அட பாவிகளா டைமண்ட்ஸ் எங்கடா,
கைஸ் வேற லெவலில் ஏமாத்துறானுங்க. ஆக்சுவலாக ரீசார்ஜ் பண்ணேன் பட் டைமண்ட்ஸ் வந்துருச்சு, பட் டைமண்ட்ஸ் வரல. ஆக்சுவலாக டைமண்ட்ஸ் வரல, கேரக்டர் அவ கொடுத்துட்றானுங்க. ஓகே ரைட். ஸோ ஓகே, கேரக்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இத்து போன கேரக்டர் தான். பட்டு ஏன் இது லெஜெண்டரியாக காட்டலை அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்துடுற CR7 கேரக்டர். பட் அதில் பண்ணும்போது எனக்கு வரல, பட் இதில் தான் கொடுத்துருக்கானுங்க, வேறு வழி இல்லை. அது என்ன ரீசன் தெரில. ஸோ கேம்ஸ் கர்த்தியோவில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கேம்ஸ் கர்த்தியோவில் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது, பட் அதுலேருந்து டைமண்ட்ஸ் வந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஸோ டைமண்ட்ஸ் வந்துச்சு பட் இது வரல. ஸோ கேரக்டர் வந்து வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேம்ஸ் கர்த்தியோவில் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நான் எப்பவுமே அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா ரீசார்ஜ் ஈவெண்ட்டுமே நான் அதில் தான் பண்ணுவேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரல. ஸோ அந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க கேம்ஸ் கர்த்தியோவில். ஸோ டேரெக்டாக இன் கேம்லேருந்து பண்ணும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தானுங்க. ஸோ இன் கேம் ஸ்டோர்லேருந்து தான் பண்ணி ஆகணும் போல இந்த டைம்லாம். ஸோ உஷாராயிட்டானுங்க மக்களே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன் கேமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க வெளியே போயிட்டு. ஸோ கேரக்டரோட பவரை பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக கேரக்டர் பவர் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பவர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ லெவல் அப்பில் போயிட்டு எங்கிட்ட லெவல் அப் கார்டு ரெண்டு இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் போட்டுவிடு. ஓகே, ஃபைனல் லெவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க, ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நம்மளோட பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணுதான். நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு, ஒரு க்ளூவால் மாதிரி 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ 9 செகண்டே சாரி. ஓகே, அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னா 600 டேமேஜ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அதை உடைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 எனிமி சேர்ந்து உடைக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடைக்க முடியும். ஸோ இந்த கேரக்டர் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேம் ப்ளேலாம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபியூச்சர் அப்டேட்ஸு. ஆக்சுவலாக இந்த சைபர் பிளேட் அப்படின்னு சொல்லி இந்த பிளேட் வந்து நம்மளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லாகின் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக வேறு சர்வரில் எடுத்தது, நம்ம சர்வரில் இல்லை. பட் நான் வந்தது எதுக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண்டில். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா லீத்தல் செயலர் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இப்போ டைமண்ட் ராயல் ஒரு பண்டில் இருக்கு இல்லையா, அந்த பண்டிலோட கேர்ள் வெர்ஷன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படி சொல்கிறது, இது வந்து எப்படியோ மோட்டர் சைக்கிள் கடையில் வேலை செய்கிற மாதிரியே இருக்குது அப்படி சொல்லுவாங்க அதை. ஓகே, நீங்களே சொல்லுங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னுட்டு. கண்டிப்பாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏதோ பொட்டிகடல இல்லை, பொட்டிகடல இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஓகே ஏதோ மிஷினில் வேலை செஞ்ச பொண்ணு மாதிரி கிடக்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஃபேடட் வீலில் வர அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். பட் என்ன கேட்டால் ஃபேடட் வீலில் விட தேவையில்ல தான். ஸோ பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே கடான ஸ்கின்லாம் ஊற்றுருக்கானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. பட் இதோட தலைமுடியெலாம் சூப்பராக இருக்குது, ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த குரோனா கேரக்டரை பற்றி எபிலிட்டி டெஸ்ட்டு அதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அது எபிலிட்டி டெஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-வீலர் ஸ்கின்னு, இந்த சைபர் பவுண்டியோட 2-வீலர் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. 5 நாள் லாகின் பண்ணதுக்கு ஃபாரின் சர்வரில் இந்த இது போன ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 அப்படின்னா 1000 டைமண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்ற சர்வர்லாம் ஓசியிலே கொடுத்தானுங்க. இதை நான் நம்ம சர்வரில் வாங்கவே இல்லை, அது எவ்வளோ பெரிய ஸ்கின்னாக வேணா ஆகணும், ஓசியில் கொடுத்ததை என் தலையில் காசு கட்டி கட்ட தடுப்பேன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டுக்கு ஃபேடர் வீல் விட்டுருக்காங்க. இந்த அமௌண்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைமண்ட் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளூ வால் ஸ்கின் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென், டாடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.